அவங்க அமளி பண்ணாங்க என்னங்க ஏதாவது சேரை உடைச்சாங்களா டேபிளை உடைச்சாங்களா எல்லா பத்திரிக்கைக்காரனும் டிவிக்காரனும் சொல்கிறான் அமளி செய்தார்கள் பத்திரிகைக்காரங்களும் சார் பத்திரிகைக்காரங்களும் டிவிக்காரங்களும் அப்படின்னு நம்ம ஒரு பொது விவாதத்தில் நடத்தும் போது வச்சுக்கலாம் சார் சார் கரெக்ட் சரி சொல்கிறாங்க ஏதாவது உடைச்சாங்களா நடந்துச்சு சத்தம் போட்டாங்க ஆமாம் சார் அது அவங்களுடைய உரிமை அதுக்கு தான் போயிருக்கிறாங்க சரி அந்த கேள்வி நேரம் ஏதாவது காவிரியிலேருந்து தண்ணி விட மாட்டேங்கிறாங்க அதை எப்படி பெறுவதுங்கிற முக்கியமான கேள்வி நேரமாக சார் இல்லை கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டிஸ்பியூட் இருக்குது இன்னும் பவுண்டரி செட்டில் ஆகலை சார் வேடிக்கையாக இருக்கும் நான் சொல்கிறது ஒரு வீடு அதில் ஒரு ரூம் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு ரூம் கேரளாவில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் சரி அது செட்டில் பண்ணுறதா இல்லை முல்லைப்பரியாறு அடைய இடிச்சிட போறாங்க கேரளாவில் நம்ம பேசி காப்பாற்றுறதா இல்லை பைடனும் ட்ரம்ப்பு என்ன பேசணும்னு திரும்ப என்ன மரபு ஒன்று இருக்குல்ல சார் சட்டமன்றத்திற்கு அதுதான் அவர் கடந்த காலத்தை சுட்டி காட்டுறாரு இதேதான் தூத்துக்குடிக்கு நடந்து ப்ளீஸ் ரெண்டு பேரும் நான் பதில் சொல்லிட்ட பிறகு இது அவசியம் இல்லாத விஷயம் ரெண்டு பேரும் அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன் கபடி டே ஓபன் மை மவுத் ரெண்டு பேரும் அரசியல் ஆனால் இதில் மரபு குறிக்கிடக்கூடாது அங்கே தினம் சர் செத்துக்கிட்டு இருக்கிறான் அவர் கேட்குற தூக்கி கொண்டு வெளியே போட்டிங்க புரிஞ்சுக்கோங்க சார் தூக்கி கொண்டி உதயகுமார் துறை துறை தூக்கி வடி வழியை என்ன மரபு சபாநாயகர் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்போயாவது சிஎம் முழிச்சிக்கிட்டார் நல்ல அரசு மெச்சூர் அரசியல் வாழ் அவை அவைத்தலைவருக்கான உரிமைகள் ஒன்று இருக்கு அவை மீறல் அவை உரிமை முறையில அப்போல்லாம் வந்ததுன்னா அது அவருக்கு அந்த சுயந்தரியாதை இருந்திருந்தால் சிஎம் சொல்லி உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற கரெக்ட் சார் எனக்கும் தெரியும் சட்டம் இல்லை அது உண்மையாக இருந்திருந்தால் சிஎம் சொன்ன ஒரு ரெக்கமெண்டேஷனா சார் வழக்கமா சொல்லுவாங்க சார் அவை முன்னவர் அவையினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி தலைவர் எல்லாமே கோரிக்கைகள் வைப்பாங்க கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவை தலைவர்கள் தூக்கி எறிவதற்கு முன்னால் நான் ஏற்றுக்கிறேன் சபாநாயகர் அப்படி தப்பான ரூட்டில் போனார்னா அவை முன்னெடுக்க இந்த டூட்டி இருக்கு இல்லங்க அவளை நடந்துக்க வேண்டாம் எப்ப தூக்கி ரோட்டில் போட்டு மூணு நிமிஷத்தில் கூப்பிட்டாங்களா திருப்பி

நீங்க ஏதோ திட்டங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஜெயலலிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி விஷன் அப்படின்னு போட்டு பரந்தூர் ஏர்போர்ட் வரும்னு சொன்னாங்க வேற ஆர் வீ நோ ஐ எம் தி அஃபெக்டட் ஐ எம் த லார்ஜஸ்ட் லேண்ட் லார்டு என் லேண்ட் எடுக்கிறாங்க சரி விற்கவும் முடியல வந்து சொல்லிட்டான் சார் ஒருத்தர் விற்க முடியாது நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நான் ஆஸ்பத்திரியில் பதினெட்டு லட்ச ரூபா பில்லு கட்டுறேன் லேண்டருக்கு விற்க முடியல என்னால் பதினெட்டு லட்ச ரூபா நான் கட்டணும் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கும் விற்க முடியல இன்னைக்கு வரைக்கும் லேண்டுக்கு நோட்டிபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்எல்சியில் பதினஞ்சு வருஷமாக இதுதான் பிரச்சனை அந்த பகுதியில் இருக்க உதாரணம் சொல்றேன் நில எடுப்பு விஷயங்களில் பகுதியில் இருந்திருப்பீங்க இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் உங்களுக்கு நான் வைக்கல் அதிகமாக தெரியும் ப்ளீஸ் இது வைக்க போறது அது ஓல்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முடிஞ்சு வந்துச்சா என்எல்சி எக்ஸ்பான்ஷன் பிரதர் ப்ளீஸ் ஐ மேட் திருப்பி திருப்பி சொல்றேன் தெரியா சப்ஜெக்ட் நான் வாயை திறக்க மாட்டேன் இருபத்தி ரெண்டு வருஷம் வக்கீல் நெய்வெளிக்கு நான் இல்லைன்னு நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சார் உங்களை மாதிரி நீங்க பறந்து நான் நேரடியாக சொல்றேன் ஏன் அனுபவம் சொல்றேன் இல்ல சார் இங்க ஆரம்பிக்கலேன்னு நான் சொல்றேன் ஓகே எதுக்குன்னு அடுத்ததையும் கேட்டுக்குங்க நீங்க சொல்லுங்க இதையே இப்படி இருக்க யோகிதையில ஹோசூர்ல ரெண்டாயிரம் ஏக்கர்ல அறிவிக்கிறாங்க என்ன தெரியுமா இருபத்தி அஞ்சு வருஷ காலம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னுட்டு அக்ரி பண்ணியிருக்காங்க வரவே முடியாது அதை ஒரு இந்த லேண்டையே இவரால் அக்யர் பண்ண முடியலை தகராறு ஆகிட்டுருக்குது அதான் அதுதான் அறிவிக்கிற திட்டம் இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தி மூணு வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அது கோசூர் வர முடியாது எப் இவங்க எப்படி திட்டங்கள் அறிவிக்கிறாங்கிறது இது தான் எனவே இது எல்லாமே அரசியல் தான் ஓகே

ஆனால் எங்களை பேச விடலைன்னு போகிறது வந்து நியாயம் இல்லை ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் தாமதிச்சிருந்தா இதை சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசியிருக்கலாமா ரெண்டாவது நாள் ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து இருந்தால் ரெண்டாவது நாள் பேசியிருக்க முடியுமா அன்னைக்கு அந்த நொடியில் பேசவில்லைங்கிறது மூணு நாள் என்னோட தீவிரத்தன்மையை சொல்கிறேன் அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்த அப் அப்போ முடிஞ்சு போச்சு உங்களை பேசவுடல அப்புறம் என்ன பண்ணுவீங்க டெய்லி போய் அந்த ஒரு மணி நேரத்தில் பேசணும்னு மீதி இருக்கக்கூடிய பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தை விட்டுட்டு வருவீங்களான்னு கேட்குறேன் ஸோ உங்களுடைய அந்த நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா ஓகே முத நாள் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பதிமூணு பேர் கொல்லப்பட்டதை நீங்கள் வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறையை நான் புரிந்து கொள்கிறேன் அந்த அக்கறை ஒரு மணி நேரம் கழித்து பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்த நாளும் போய் இந்த நேரத்தில் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் தான் போய் சண்டை போட்டதுங்கிறது அது வந்து மக்கள் நலன் சார்ந்ததா அங்கே தான் அரசியல்வாதம் நீங்கள் உண்மையிலே பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் ரைட்டு அதுக்கு பின்னால் கூட போய் பண்ணியிருக்கலாம் அடுத்த நாளும் பண்ணியிருக்கலாம் அப்புறம் மரியாதைக்குரிய செம்மலை அவர்கள் சொன்னாங்க நாங்கள் ரெட்டை இதில் பேசுகிறோன்னு சார் அதாவது நீங்கள் கொஞ்சம் காலமாக அது பேர் என்னது கூட்டணி தர்மமாக ஏதோ ஒரு தர்மம் சொன்னீங்க அந்த அதர்மத்துக்காக வாய்மூடி இருந்ததுனால பல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் மூணு ட்ரெயின் மோதிக்கிட்ட பிறகு சேஃப்டியில் மட்டும் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மொத்தமாக பதினாலு லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு லட்சத்து இருபதாயிரம் வேக்கன்சி இருக்குது அந்த மூணு லட்சத்து இருபதாயிரம் வேக்கன்சியில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வரை சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இருக்குது இதை விடாமல் வலியுறுத்துகிறோம் அதை செய்யலை கான்பூரில் இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ரயில் விபத்துக்களை பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அது ஒரு ஹேபிச்சோலாக நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிற போது இதை தப்புங்க எனவே நீங்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னோம் நீங்கள் வந்து அவ்வளோ பதிமூணு பேரை சுட்டு கொண்ட போது கூட உங்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு இந்த இடத்து வர்றீங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு நாங்கள் கோர்ட்டில் போய் தான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிறத தயவு செஞ்சு அவர் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஸ்டெர்லைட் விஷயத்தில் அந்த 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 போலீஸ் துப்பாக்கி சூட்டை கண்டிப்பதற்கு கூட நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் போலீஸு இதே போலீஸ் இதே போலீஸ் தானே நீங்கள் வந்து பல்வீர் சிங்னு ஒருத்தர் பள்ள பிடுங்கினாரு நீங்கள் எங்கேயாவது கண்டிச்சிங்களா நீங்கள் எதிர்க்கட்சி தானே கண்டிச்சிருக்கலாம்ல சண்டை போட்டிருக்கலாம்ல மாறா ஒரு பேர் என்ன உங்க எம்எல்ஏ அம்பாசமுத்தில சுப்பையா இசக்கி சுப்பையாவை விட்டு நீங்க ஆதரிச்சு ஒரு பேட்டி கொடுத்தீங்க அந்த பேட்டிய கூட என்கிட்ட இருக்கு நீங்க மக்கள் பக்கம் நிக்கலையா இங்க நான் என்ன நியாயமா விசாரிங்கன்னு கூட சொல்லாம நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் கூட்டணி கட்சியா இருந்தா கூட இதை கட்டாயம் நீங்கள் வந்து விசாரிக்கணும் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்தோம் நீங்கள் திரு இசைக்கி சுப்பையா அவர்களை வைத்து அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க வச்சிங்க இது எந்த வகையில நியாயம் நீங்கள் உண்மையிலேயே மக்கள் மீது தமிழக மக்கள் மீது உங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் திமுக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அவங்க நிறைவேற்றின பிறகு கூட கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணோம் அது சரியில்லை வேலையே அப்படின்னு சொல்லிட்டு